ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான 5 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேலம் மாவட்டத்தோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் ஏற்காடு. ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 5326 அடி உயரத்தில் ரொம்பவே கூலிங்காக அமைஞ்சிருக்கு. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி எனவும் அழைக்கப்படுது. ஏற்காட்டில் நம்ம கிளியூர் நீர்வீழ்ச்சி, படகு இல்லம், பக்கோடா பாயிண்ட், தாவரவியல் பூங்கா, சேர்வராயன் கோயில் என நிறைய இடங்களை நம்ம சுற்றி பார்க்கலாம். மேட்டூர் அணை, காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த டேம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய டேமாக விளங்குது. இந்த டேமோட அதிகபட்ச உயரம் 214 அடி, அதில் 120 அடி வரைக்கும் நீரை சேமிக்கலாம். இந்த டேமுக்கு பக்கத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஒரு அழகான பூங்காவும் அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக இந்த மேட்டூர் டேம் விளங்குது. 1008 லிங்கம் கோயில். இந்த கோயில் சேலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அரியனூரில் அமைஞ்சிருக்கு. இந்த 1008 லிங்கம் கோயில் சேலத்தின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இந்த கோயிலுக்கு போனால் மலையேறி 1008 லிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். சங்ககிரி மலைக்கோட்டை. இது சேலத்திலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவில் சங்கரி துர்கம் என்ற மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையோட உயரம் 5 கிலோமீட்டர். சங்ககிரி மலைக்கோட்டை தமிழகத்தின் மிக உயரமான மலைக்கோட்டையாக விளங்குது. இந்த இடமும் சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக விளங்குது. கஞ்சமலை காலங்கி சித்தர் கோயில். அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வரர் திருக்கோயில் சேலத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் காலங்கிநாதர் மூலவராக செயல்படுறாரு. சித்தர் கோயிலில் கிரிவலம் நடப்பது இங்குதான். திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக இங்கு பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வராங்க. அமாவாசை நாட்கள்ல இந்த கோயில சிறப்பு பூஜையும் நடைபெறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.